பிடிக்கிறதுதான் சிவசேனாவுடைய மகா யுக்தி. கூட்டணி வந்து தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை கைப்பற்றி செய்து பாரதிய ஜனதாவுக்கு 105 இடங்களும் சிவசேனைக்கு 86 இடங்களும் மக்கள் வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர மக்கள் சிவசேனா பாரதிய ஜனதா கூட்டணியை ஆதரித்தார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதாவும் சிவசேனையும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பேசி முடிவெடுத்த அந்த முடிவை தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா செயல்படுத்த தவறிவிட்டது. அந்த அக்ரிமெண்ட் உறுதி என்னவென்றால், சுழற்சி முறையில் முதலமைச்சர், அதாவது 2.5 ஆண்டுகள் சிவசேனாவினுடைய முதலமைச்சரும் 2.5 ஆண்டுகள் பாரதிய ஜனதாவினுடைய முதலமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், மற்ற மந்திரி பொறுப்புகள் எல்லாம் சரிபாதியாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் அந்த உடன்பாடுகளுடைய அம்சங்கள். ஆனால் பாரதிய ஜனதா தேர்தலுக்கு பிறகு அந்த உடன்பாட்டை செயல்படுத்த தவறிவிட்டது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும், மகாராஷ்டிரா முதல்வர் மரியாதைக்குரிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களும், சிவசேனையினுடைய தலைவர் உத்தவ்ஜி தாக்கரே அவர்களும் எடுத்த முடிவை பாரதிய ஜனதா நடைமுறைப்படுத்த செயல்படுத்த தவறியது மகாராஷ்டிர மக்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகமாக சிவசேனா கருதுகிறது. ஏற்கனவே வறட்சி, வெள்ளம் போன்ற பிரச்சனைகளால் மக்கள் மிகுந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு ஆட்சி அமையாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது அங்கே ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருப்பதாக கவர்னர் அறிவித்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அங்கே கவர்னர் ஆட்சி இருக்கிறது. மக்கள் ஒரு ஆட்சியை, ஒரு அரசை தேர்ந்தெடுத்த பிறகும் கூட மத்திய அரசாங்கம் தவறான ஒரு அணுகுமுறையினால் கவர்னருடைய அந்த அலுவலகத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அதாரிட்டியாக இருக்க வேண்டிய கவர்னர் அவர்களே தவறு செய்து 48 மணி நேரம் பாரதிய ஜனதாவிற்கு நேரம் கொடுத்து ஆட்சி அமைப்பதற்காக அவகாசம் கொடுத்தார்கள். ஆனால் சிவசேனையை, 2வது பெரிய கட்சியான சிவசேனையை அழைத்து எங்களுக்கு 24 மணி நேரத்தை மட்டுமே வழங்கி மற்ற கட்சிகளோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அவகாசத்தை கொடுக்காமல் வேண்டுமென்றே இழுத்தடித்து ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பான செயலில் பாரதிய ஜனதா ஈடுபட்டிருப்பதை சிவசேனா மிகுந்த வருத்தத்தோடு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட காலமான ஒரு கூட்டணி இது. இந்து சாம்ராட் பாலாசாஹிப் தாக்கரே அவர்களும், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும், அத்வானி போன்றவர்களும் மிகப்பெரிய தலைவர்கள் உருவாக்கிய இந்த கூட்டணியை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை உதாசீனப்படுத்தி சிவசேனையினுடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய செயல் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே மற்ற கட்சிகளான காங்கிரஸ் கட்சியும் என்சிபி கட்சியும், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் அவருடைய கட்சி, அந்த கட்சியும் இப்பொழுது அங்கு ஒரு அரசாங்கம் வேண்டும் என்ற முயற்சியில் சிவசேனையோடு இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் எல்லோரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே தேவை வந்து ஒரு ஆட்சி, ஒரு குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று சொல்லுகிறோமே, அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச புரிந்துணர்வின் அடிப்படையில் ஒரு ஆட்சி அங்கே அமைவதற்காக முயற்சி செய்கிறார்கள். நாடெங்கும் இருக்கக்கூடிய சிவசேனையினுடைய தொண்டர்களும் அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் இந்த ஒரு மாற்றத்தை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கிறார்கள். குறிப்பாக சேர்ந்து வேலை செய்த பல லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா தொண்டர்கள் இந்த நடைமுறையினால, இந்த புது முயற்சியினால அவர்கள் வருத்தப்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதற்கு முழு காரணமும் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். இல்லை, கவர்னர் ஆட்சி அப்படின்றது மீண்டும் தேர்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. 6 மாத காலம் ஒரு கவர்னர் ஆட்சி நடைமுறையில் இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய 3 கட்சிகளோ 2 கட்சிகளோ எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எங்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலையை கவர்னருக்கு அவர்கள் தெளிவுபடுத்தினால் கவர்னர் அந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பெரும்பான்மையை அவர் வந்து அவருடைய
எத்தனை ஆதரவு ஆயார் எத்தனை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கணக்கில் கொண்டு அந்த அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ் கட்சிகள் மூன்று கட்சிகளும் ஒன்றாக பேசி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமையும் என்றுதான் நான் கருதுகிறேன். பாலாசாஹேப் தாக்கரே அவர்கள் மகாராஷ்டிர மக்களுடைய உரிமைகளுக்காக, அந்த மக்களுக்கு முன்னுரிமை வேலை வாய்ப்பில், அதே மாதிரி கல்வியில முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் சிவசேனையை தொடங்கினார். அது வந்து அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பாக கூட அன்றைக்கு இருந்தது. சத்ரபதியினுடைய சிவாஜியினுடைய சேனையினுடைய பெயர் சிவசேனா, அந்த பெயரை தான் அந்த இயக்கத்திற்கு அவர் சூட்டினார். நீண்ட காலமாக சிவசேனா மகாராஷ்டிர மக்களுடைய உரிமைகளுக்காகத்தான் முன்னுரிமை கொடுத்து போராடி கொண்டிருந்தது என்பது உண்மைதான். ஆனால் சிவசேனையை இந்துக்களுடைய உரிமை குரலாக, இந்துக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான ஒரு கட்சியாக மாற்றி அமைத்த பிறகு நாடெங்கும் சிவசேனையினுடைய கிளைகள் பல மாநிலங்களிலேயும் இருக்கிறது. அந்தந்த மாநில மக்களுடைய உரிமைகளுக்காக அந்தந்த மாநிலத்தினுடைய அமைப்புகள் குரல் கொடுக்க வேண்டும், பாடுபட வேண்டும், போராட வேண்டும் என்றுதான் சிவசேனையினுடைய தலைவர் பாலாசாஹேப் தாக்கரே அவர்கள் கூறியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்றது மாதிரி இந்த மாநிலத்தில் வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு வரக்கூடாது என்பது சிவசேனையின் நோக்கம் அல்ல. ஆனால் இங்கேயே வேலை பற்றாக்குறை இருக்கக்கூடிய நேரங்களில் அரசு அலுவலகங்களில இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். குறிப்பாக ரயில் நிலையத்தில், போஸ்ட் ஆஃபீஸில் இங்கே எல்லாம் வந்து ஹிந்தி தான் பேசக்கூடியவர்கள், ஹிந்தி மட்டும்தான் தெரிந்தவர்கள் வேலைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகவே இந்த மாதிரி அரசு அலுவலகங்களில, மத்திய அரசாங்கத்தினுடைய அரசு அலுவலகங்களிலேயும், பொதுவாக பெரிய கார்பரேட் கம்பெனிகளிலேயும் நிறுவனங்களிலேயும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் இங்கேயே நீண்ட காலமாக 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகளாக இங்கேயே வாழக்கூடியவர்கள், இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு வேறு நாட்டிலே பிறந்தவர்கள் என்று கருதிவிட முடியாது. அவர்களும் நம்முடைய பாரத நாட்டினுடைய குடிமக்கள் தான். ஆனால் நம்முடைய மாநிலத்திலே, தமிழகத்திலே தமிழர்களுக்கு முன்னுரிமை என்கின்ற கோஷத்தை நாங்கள் வலுவாக முன்னிறுத்துகிறோம். ஜெய் தமிழ்நாடு, ஜெய் இந்துஸ்தான் என்பதுதான்.